அந்தி மல்லி மூலிகை பற்றி தகவல். அந்தி என்ற வார்த்தைக்கு அந்திமம், முடிவு, சாயங்காலம் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். சூரியன் மறையும் நேரத்தில் பூக்களை பூக்க செய்து கண்ணுக்கு அழகாய் காட்சி தருகின்ற ஒரு செடிதான் அந்திமல்லி ஆகும். அகிலத்தவருக்கு ஆரோக்கியம் தரும் அருங்குலைகளும் அடக்கி வைத்திருக்கிறது என்பதை இன்று நாம் அறிந்து கொள்வோம். அந்திமல்லியை அந்தி மந்தாரை என்று தமிழில் கூறுவார்கள். மாலை 4 மணிக்கு மலர் தொடங்கி இரவு 7 மணிக்கு மேல் தொடங்கி காலையில் உதிர்ந்து போகும். அந்திமல்லியின் பூக்கள் உணவு பண்டங்களுக்கு வண்ணம் தருவதற்காக பயன்படுவதுண்டு. இலைகள் கீரைகளைப் போல உணவுக்கு பயன்படுத்தலாம். அடிப்பகுதி கிழங்கை உணவாகவும் பயன்படுத்தலாம். மூலிகை மருத்துவத்தில் அந்திமல்லியை ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் மலமிளக்கியாகவும் காயங்களை ஆற்றவும் கட்டிகளை கரைக்கவும் பயன்படுகிறது. அந்திமல்லியின் வேர் இன உணர்வை தூண்டக்கூடியது என்றும் சிறுநீரை பெருக்கக்கூடியது என்றும் மனத்தை இழக்கக்கூடியது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீக்கங்களை கரைப்பதற்கு இது மிகவும் பயனுள்ளது. அந்திமல்லியின் இலைகள் வலியையும் வீக்கத்தையும் கரைக்கும் வல்லமையுடையன. இதன் விதைகள் மிளகு போன்ற உருவத்தை ஒத்திருக்கிறோம் ஒத்துள்ளதால் இதை பலர் மிளகோடு கலந்து விடுவார்கள். ஆனால் அது தவறானது. அது மாதிரி செய்யக்கூடாது. சிறுநீர் பெருக்கியாகவும் வயிற்றை சுத்திகரிப்பதற்கும் கூட அந்திமல்லியின் வேர் பயன்படுகிறது. அந்திமல்லியின் இலைகளும் பூக்களும் மருத்துவ குணங்களை பெற்று விளங்குகிறது. இதன் சாற்றை எடுத்து மேற்பூர்ச்சியாக பயன்படுத்தும் போது அக்கிப்புண்கள், காது சம்பந்தமான வலிகள், தோல் நோய்களான நமச்சல், எக்ஸிமா, ஹெர்பிஸ் தோலின் மேல் தோன்றிய புள்ளிகள், அலியி நாற்றமடிக்கும் ஆறாத நாட்பட்ட புண்கள், தேனி மற்றும் தேல்கடிகள் ஆகிய துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆகிய நோய்கள் குணமடைகிறது. இலைச்சாறு பயன்படுத்தலாம். பூக்களை நீரிலிட்டு வரும் ஆவியை நுகர்வதால் வெந்நீரில் இட்டு குளிப்பதாலும் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள இயலும். அந்திமல்லியின் பூக்கள் புண்ணுக்கு வீங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை குணப்படுத்தும். தாடையின் இரு பக்கமும் வீங்கும். இது ஒரு வகையான வைரஸால் வரக்கூடியது. அந்திமல்லியின் பூக்கள் புண்ணுக்கு வீங்கி என்றும் நோயை குணப்படுத்தும். குழந்தை பெற்றை துரிதப்படுத்துவதற்கும் கூட இது பயன்படுகிறது. இதனுடைய பூக்கள் அந்திமல்லி தொற்றுநோய் கிருமிகளை தோற்றுவிட செய்ய வைப்பது, நுண்கிருமிகளை கொல்லும் தன்மை உண்டது, பூஞ்சை கலனை போக செய்வது, ஒட்டுண்ணிகளை அழிக்க செய்வது. அந்திமல்லியின் வேரில் வயிற்றுப்போக்கை உண்டாகக்கூடிய தன்மை உண்டு. அதே சமயத்தில் மலச்சிக்கலையும் போக்கும், வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தும். அந்திமல்லியின் சமூலம் இலை, வேர்ப்பூ, தண்டு ஆகியவை மலமிளக்காக செயல்பட்டு மலக்குடலில் ஏற்படும் புற்றுநோய்க்கு மருந்தாகவும் அதை தணிக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது. அந்திமல்லி கணையம் மற்றும் கணையம் சார்ந்த பகுதிகளுக்கு பாலமாய் நின்று சக்கரை நோய் தடுப்பு மருந்தாகவும் பயன்படுகிறது. வெள்ளை பூக்களை உடைய அந்திமல்லியின் இலைகள் பல்வேறு நுண்குரிமைகளை எதிர்த்து அழிக்க குணம் கொண்டது. அந்திமல்லியில் வெள்ளை, ரோஸ் கலர், மஞ்சள் கலர், வெள்ளை ரோஸ் சேர்ந்த போன்றவை பல உள்ளன. பல்வேறு வகையில் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தன்மை உண்டு. ஆனால் அந்திமல்லியில் வெள்ளை நிறம் மிக சிறந்த சக்தி கொண்டது. எல்லா அந்திமல்லிகளும் மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். வெள்ளை சிறப்பானது. பிறவற்றையும் பயன்படுத்தலாம். அந்திமல்லியின் விதைகள் இரத்தத்தை உறையும் நேரத்தையும் கரைக்கும் நேரத்தையும் பாதிக்கும் தன்மை வாய்ந்ததாகும். உலகில் உள்ள பல இடங்களில் இரத்த கசிவு எங்கு ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்த அந்திமல்லியின் விதையை மருந்தாக பயன்படுத்துகின்றனர். அதிக இரத்தப்போக்கு எவ்விதத்தில் ஏற்படினும் அந்திமல்லி விதைகளை மருத்துவ அறிவுரையின் பேரில் அளவோடு எடுத்துக்கொள்வதால் இடைக்கு நிறுத்தப்படும். மருத்துவரின் மேற்பார்வையிலே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்திமல்லி விதையில் என்று பிரித்தெடுக்கப்படும் சத்துக்கள் புற்றுநோயை தடுக்கக்கூடியதாக உள்ளது. நுண்கிருமிகளை கொல்லக்கூடியதாகவும் விளங்குகிறது. சீன மக்கள் அந்திமல்லியை சக்கரை நோய்க்கு மருந்தாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அந்திமல்லி இலைகளை
மைய அரைத்து அதன் சாறு எடுத்து தோலில் தடிப்புடன் கூடிய நமைச்சல் ஏற்பட்ட போது மேலே பூசுவதனால் நமைச்சல் அடங்குவதோடு சுகமாயிருக்கும். அந்திமல்லி சாறு 2 தேக்கரண்டி அளவு சாற்றோடு சமளவு தேன் கலந்து உள்ளுக்கு குடிப்பதால் பெண்களின் வெள்ளைப்போக்கு மற்றும் வெள்ளைப்போக்கின் காரணமாக ஏற்பட்ட அரிப்பு புண் ஆகியவை குணமாகும். அந்திமல்லி இலைகளை நசுக்கி உடலில் வெப்பத்தினாலோ தீயினாலோ அது வேறு ஏதோ காரணத்தால் ஏற்பட்ட கொப்பளங்களின் மேல் பூசி வைக்க கொப்பளங்கள் விரைவில் உடைந்து நீர் வற்றி வடு இருந்த இடம் தெரியாமல் குணமாகும். அந்திமல்லி இலையை மைய அரைத்து நீர் சீல் பிடித்த கட்டிகள் மீது தடவ ஆறிப்போகும். குனூரியா இன்னும் பால்வினை நோய் வந்து துன்புறுத்தும் போது மனநாளும் உடலாலும் வேதனை பண்ணிருக்கும் நிலை ஏற்படுகிறது. இன்னொரு பொழியில் நாற்றம் தடும் வெள்ளை ஒழுக்கு ஏற்பட்டு உடலை நலிய செய்வதோடு அக்கம் பக்கத்தினர் அறிவிப்புக்குள்ளே செய்கிறது. இப்படிப்பட்ட குனூரியா என்னும் பால்வினை நோய்க்கு 2 தேக்கரண்டி அந்திமல்லி சாற்றோடு சிறிது தேன் கலந்து காலை மாலை என 2 வேளை சாப்பிட்டு வர சில நாட்களில் குணம் உண்டாகும். பத்திய சாப்பாடு சாப்பிட வேண்டும். அதை புழுங்கலரிசி சாதம் வேறு எதுவும் உப்பு புளி இல்லாமல் சாப்பிட்டு வர வேண்டும். கை கால்கள் அடிவயிறு முகம் ஆகிய பகுதிகளில் நீர் கோர்த்து கொண்டு உடலில் வீக்கமும் வலியும் ஏற்பட்ட நிலையில் அந்திமல்லி இலைச்சாறு 2 தேக்கரண்டி சேர்த்து நன்றாக கலந்து தினம் 2 வேளை குடித்து வர உடலில் தங்கிய நீர் வடிந்து வீக்கம் பற்றிவிடும். அந்திமல்லி ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாகும். அந்திமல்லியின் வேர்பகுதி கிழங்கு எடுத்து கழுவி சுத்திகரித்து அதன் மேல்தோல் சீவி விட்டு 1 நெல்லிக்காய் அளவு வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் மலத்தை இலக்கி தள்ளும். அதே சமயத்தில் வாந்தியை உண்டு பண்ணி வயிற்றை சுத்தம் செய்யவும் அந்திமல்லி கிழங்கு பசையை பயன்படுத்தலாம். மலமும் வெளியே தள்ளும், வாந்தியும் உண்டு பண்ணும். ஒரு சில இடுமருந்துகளை வெளியேற்ற இதை பயன்படுத்துகிறார்கள். அந்திமல்லியிலே நீரில் கொதிக்க வைத்து ஆற வைத்து அழுகிய புண்களையும் புதிதாக அடிபட்ட காயங்களையும் கழுவி வர உடன் ஆறும். அந்திமல்லி இலையை சிறிது ஆமணுக்கு எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து கட்டிகளின் மீது கட்டி வர கட்டிகள் விரைவில் உடைந்து சீல் வெளியேறி சீக்கிரத்தில் குணமாகும். அந்திமல்லி கிழங்கை சுத்தம் செய்து நெய் விட்டு வதக்கி 10 முதல் 15 கிராம் அளவு தினசரி உண்டு வர உடல் பலம் பெறும். உருளைக்கிழங்கு எப்படி ருசியாக உள்ளதோ அதே போல அந்திமல்லி கிழங்கும் உருளைக்கிழங்கும் போல சுவை மிகுந்ததாக இருக்கும், உடலுக்கு பலம் தரும். இந்த அந்திமல்லி கிழங்கை நீங்கள் மருத்துவத்திற்கு பயன்படுவதாக இருந்தால் அளவு மிக முக்கியம். பக்கத்தில் உள்ள மருத்துவர்களை சித்த மருத்துவர்கள் அல்லது வேறு மருத்துவர்களை கலந்தாலோசனை செய்து அவர்கள் கூறியபடி எடுத்துக்கொள்ளுங்கள். தனியாக சாப்பிடுவதாக இருந்தால் மிகவும் குறைந்த அளவு 5 கிராம் அந்த அளவு சாப்பிடுங்கள். இலைச்சாறாகட்டும் வேர்க்கிழங்காகட்டும் நன்மை தரும். நன்றி, வணக்கம்.